அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து 5 பண்படுத்தும் பழமொழிகள். அதாவது பழமொழிகள் அப்படினு சொல்லும் பொழுது இது வந்து நம்மளுடைய சமூகத்தில இருக்கிற நபர்களால் சொல்லப்படுகின்ற நீண்ட காலத்துல வழக்கத்துல இருக்கிற ஒண்ணுதான். அதாவது அவங்களுடைய அனுபவத்துல இருந்து நம்மள வழிபடுத்துறதுக்காக சில பழமொழிகள் சொல்லியிருப்பாங்க. என்ன பழமொழிகள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மனுஷனுக்கு 6லையும் சாவு 100லையும் சாவு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பழமொழி. அதாவது ஒரு ஒருத்தனுக்கு வந்து எப்போ வேணாலும் சாவு வரலாம், ஆனால் அதுக்காக எந்த ஒரு செயலும் செய்யாமல் பயந்திருக்கக்கூடாது, அதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்தம். இன்னொன்று சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்வாங்க. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்வாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சாப்பாட்டுக்கு போய் முந்தி உட்காரணும், சண்டைக்கு நான் பின்னாடி போகணும், அப்படின்னா தான் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லப்படுறோம், அது ஒன்று. ஆனால் அதுக்கான பழமொழி அது இல்லை. அர்த்தத்துக்கான அந்த பழமொழிக்கான அர்த்தம் வந்து அது இல்லை. நம்ம எவ்வளோ பசியாக இருந்தாலும் நம்மளுடைய வலதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி போகும், முன்னாடி போய் அதை எடுத்து சாப்பிடும். நம்ம எவ்வளோதான் பகை இருந்தாலும் அம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அம்பை பின்னாடி இழுத்து எவ்வளோ தூரத்துக்கு நீ இழுத்து விடுறியோ அவ்வளோ தூரத்துக்கு அது என்ன போகும், முன்னாடி போகும். அதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இதுதான் இந்த பழமொழிக்கான அர்த்தம். வலது கையத்தை என்ன சொல்லியிருப்பாங்க, அதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சில பழமொழிகளை தவறாகவும் பயன்படுத்துகிறோம். எதுக்காக என்ன அந்த பழமொழி நம்ம சொல்கிறோம் அப்படின்றது கூட நம்ம என்ன பண்ணுறோம், தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பழமொழி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொன்றாக பண்படுத்தும், ஒரு நல்ல மனிதனாக கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்றது தான் இந்த பாடத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாரும் நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, இந்த பழமொழி சொன்னால் இது எதுக்கு சொல்கிறாங்க, எதுக்கு என்ன என்ன காரணம், இதுக்கு அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்லாம் தோணும். ஒருத்தவங்க ஒரு பழமொழி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, சில அர்த்தங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. இனிமேல் யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான அர்த்தங்களை, நீங்கள் இந்த பழமொழி சொன்னாங்கன்னா இந்த பழமொழி என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டு பாருங்களேன், அப்போ அவங்க தெரியும். இப்போ பாருங்க, பாடத்துக்கு போகலாம். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வாரச் சந்தைக்கு சென்றான். செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்து அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான். தாத்தா, அமுதவாணா என்ன தேடுகிறாய்? அமுதவாணன், நாயை கண்டால் கண்ணை காணோம் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா. தாத்தா, அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவாணா. கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது, அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற ஒரு நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது, இதுதான் இந்த பழமொழியின் பொருள். ஸோ கள்ள கண்ட நாயகன் நாயகண்ட கள்ளக்காரன்னு சொல்கிறோம்ல, அந்த பழமொழிக்கு இதுதான் அர்த்தம். கோவிலில் ஒரு சிலை இருக்குது அப்படின்னா அது சதை சந்தனம், அதை வந்து நம்ம சிலையாக பார்த்தோம் அப்படின்னா அது சிலை தான் தெரியும், சாமியாக பார்த்தோம் அப்படின்னா சாமியாக தெரியும். இதுதான் கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும்ன்ற பழமொழிக்கான பொருள். அமுதவாணன், தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான். குறைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா? தாத்தா, அப்படி இல்லை அமுதவாணா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குலைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே, அதுதான் நம்மக்கிட்ட எப்பவுமே பழகின ஒரு நாய் என்ன பண்ணு, வாழாட்டிக்கிட்டே நம்ம கிட்ட குழஞ்சு குழஞ்சு பேச, அதான் குழஞ்சு பேசுறது, குழைந்து வர்றது. இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வாங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கு ஆசை வந்தது. அமுதவாணன், தாத்தா
நானும் அந்த யானையிடம் ஆசி பெற்றுக்கொள்கிறேன். தாத்தா, பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய் யானையிடம் கொடு. அமுதவாணன், தாத்தா, அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று. அதற்கு பொருள் என்ன தாத்தா? தாத்தா, யானை கிடையாது, அது ஆணை. அதை பிரித்து எழுதினால் ஆணை கூட்டல் ஆ கூட்டல் நெய், அதாவது பசுவின் ஆ என்பது இங்க பசு, பசுவின் நெய். பூ நெய் கிடையாது, அது பூ நெய். அதை பிரித்து எழுதினால் பூ கூட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆணை, முதுமையில் பூ நெய். இதைத்தான் ஆணைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர். ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது. இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். அமுதவனன், தாத்தா, எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள். அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம். தாத்தா, வாங்கலாம் அமுதவனா? அமுதவனன், எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா. தாத்தா, போதும், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். பலூன் அதிகம் வாங்கிட்டார் போல, அதனால ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்ற. அமுதவன், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா? தாத்தா, சொல்கிறேன் சொல்கிறேன், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம். ஆனால் இது தவறு. அகம், அகத்துனா உள்ளத்தில் போட்டாலும் அளந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் வைத்து கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். பேசிக்கொண்டே இருவரும் வீட்டை அடைந்தனர். அதாவது இன்னைக்கு பழமொழி வந்து எல்லா பேரும் சொல்றாங்க, ஆனால் அந்த பழமொழிக்கான அர்த்தங்கள் என்ன பண்றாங்க, வேறு மாதிரியான அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒருத்தர் யாராவது ஒரு பழமொழி சொன்னாங்க அப்படின்னா அந்த பழமொழிக்கான அர்த்தங்கள் இதுவா அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.